வணக்கம் விண்டிவி நேயர்களே, குருஜி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு குருஜி நேரத்துல நம்முடன் இருப்பவர் பிரபல ஜோதிடர் ஆதித்ய குருஜி ஐயா, ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா நம்மளோட இருக்காரு. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணக்கம் குருஜி. உங்களோட அனைத்து வித ஜோதிட சந்தேகங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா, சென்ற வாரம் வந்து நம்ம கிரகங்கள் பத்தி பேசியிருந்தோம், அதோட யோகங்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம். இருக்காங்க சந்திரன் யாருக்கு எந்த மாதிரி யோகங்கள் தரும், அதை பத்தி சொல்லுங்க. சந்திரனை பத்தின யோகங்களை பத்தி கேட்டீங்க. இதுல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பூமிக்கு வந்து ஜோதிடமே ஒளியை பற்றி சொல்வது தான், ஜோதிடமே ஜோதிஷம் எனப்படுகின்ற ஒளியான ஒன்ற அமைப்பை சொல்ற ஒன்று தான். பூமிக்கு ஒளி தருகின்ற கிரகங்கள் ரெண்டு, முதல்ல முதன்மை கிரகங்கள் தாய் கிரகங்கள்னு சொல்லுவோம். அதாவது பகல்ல சூரியனும் இரவில் சந்திரனும் பூமியை வந்து ஒளி தந்து அந்த ஒளியால் பூமியை வாழ வைத்து கொண்டிருக்கின்றன. இதில் வந்து மூல ஒளி கிரகம் சூரியன், இந்த சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கின்ற ஒரு கிரகம் சந்திரன். அப்போ ரெண்டு கிரகத்துடைய ஒளி கலப்புனால தான் சூரியனுடைய ஆத்ம ஒளியை வாங்கி தனக்குள் வந்து அது வேறு சில மாற்றங்களை ஏற்படுத்தி அதை பிரதிபலித்து பூமியில் வந்து உயிர்களை உண்டு பண்ணுவதற்கு, பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு சுப ஒளியை சந்திரன் கொடுக்கறதுனால தான் சந்திரனை வந்து தாயின்னு சொல்கிறோம். ஆக ஜோதிடத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒளி கிரகங்கள் வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்பில், ஒளி பொருந்திய அமைப்பில், ஜாதக நேரத்தில், அதாவது வானத்தில் ஒளி பொருந்திய அமைப்பில் கிரகங்கள் இருக்கும் நேரத்தில் பிறக்கும் ஒருவர் உன்னத நிலையை அடைகிறார், அவர் யோகவான் அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம். அந்த அமைப்பின்படி சூரியனால் தரப்படுகின்ற யோகம், சூரியன் தான் எல்லாருக்கும் மூல முதல்வன். ஆனால் அந்த சூரியன் தருகின்ற ஒளி வந்து நமக்கு எல்லா காலங்களிலும் நன்மைகளாக இருப்பதில்லை. சூரியன் தர்ற ஒளியை வந்து நம்ம எப்போவுமே நல்லதுன்னு சொல்லிட முடியாது. இப்போ இதை வந்து நீங்கள் ஜோதிடமாக பார்க்காம வான சாஸ்திரமாக பார்த்தா கூட, வானியலாக பார்த்தா கூட, வானியலும் ஜோதிடமும் ஒன்று தான். இப்போ சூரியன் தருகின்ற ஒளி அப்படியே நேராக நமக்கு வந்ததுன்னா நம்மளால் தாங்க முடியாது, நாம் உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்றது விஞ்ஞான உண்மை. பொதுவாக வந்து சூரியனுடைய கதிர்கள் வந்து வடிகட்டப்பட்டு அப்புறம்தான் பூமியில் வாழ்கின்ற உயிர்கள் நமக்கு வந்து வேறு விதங்களில் வருகின்றன. உதாரணமாக இந்த ஓசோன் படலத்தை சொல்லலாம், ஒரு நாலடுக்கு ஒரு படலமாக ஒரு பாதுகாப்பு கவசமாக பூமியின் மேலே சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. உதாரணமாக இந்த புற ஊதா கதிர்கள் அப்படின்ற சொல்லப்படக்கூடிய ஒரு நேரடியான சூரியனுடைய கதிர்கள் நம்மக்கிட்ட வந்தால் நமக்கு கேன்சர் வரும், நம்மளால் தாங்க முடியாது, சில நிமிடங்களில் கூட நம்ம செத்து போவோம், அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வானியல் ரீதியாக இருக்குது. இதையே தான் ஜோதிடமும் சில விஷயங்களில் வலியுறுத்துகிறது. அதாவது சூரியன் தருகின்ற அனைத்தும் நமக்கு நன்மைகள் ஆனது இல்லை. அதே நேரத்தில் இந்த சூரியனுடைய ஒளியை தன்கிட்ட வாங்கி அதை நமக்கு பிரதிபலிக்கிற சந்திரன் கொடுக்கிற அனைத்தும் நல்லது. இப்படித்தான் வந்து ஜோதிடத்தை வந்து ஒரு மாதிரியா வானியலா புரிஞ்சுக்கணும். அப்ப சந்திரனால பெறப்படுற அத்தனை யோகங்களும் நல்ல யோகங்கள் அப்படின்னு தான் சொல்லுது. அதாவது ஒரு ஜாதகம் ஒருவருக்கு சூரியனுடைய ஒளி சரியான அமைப்பில் கிடைக்காத நிலைமையில் சந்திரனுடைய ஒளி கிடைக்குமாயின் அவர் யோகக்காரர். ஒரு ஜாதகத்தில் நேரடியான சூரியனின், சூரியனை குறிக்கின்ற லக்னம், அந்த லக்னத்தின் பால் வருகின்ற ஒரு யோகம் வலுவிழந்திருக்கிறது அல்லது அந்த அந்த அமைப்பில் யோகமே இல்லை அப்படின்றது அப்படின்ற பட்சத்தில் ராசி சந்திரனை குறிக்கின்ற, அடுத்து இப்போ நான் சொன்ன அந்த வானியலையும் ஜோதிடத்தையும் பொருத்தினேன் இல்லையா, அப்போ அந்த சந்திரனால் கிடைக்கின்ற யோகங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் வலுவானதே. லக்னத்தின் பால் சூரியனுடைய ஒளி கிடைக்காத ஒரு அமைப்பில் சந்திரனுடைய ஒளி கிடைக்கும்போது அந்த ஜாதகம் வலுவான ஜாதகமாக இருக்கும். அப்போ இதில் சந்திரனுடைய யோகங்களில் வந்து மிக, இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, சந்திரனால் வரக்கூடிய யோகங்கள் எதையாவது நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்க. அப்போ அந்த சந்திரனால் வரக்கூடிய சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரனால் வந்து நிறைய யோகங்கள் நம்ம இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் ஒரு விதமான அமைப்பில் யோகங்களை கொடுத்தால் சந்திரன் ஒரு விதமான அமைப்பில் யோகங்களை கொடுக்குறார். உயிராகிய சூரியன் சில நிலைகளில் தன்னுடைய ஒளியை பாபத்துவ ஒளியாக கொடுக்கும்போது உங்களுக்கு உடலாகிய சந்திரன் சில நிலைகளில் சுபத்துவ ஒளிகளை கொடுப்பார். அப்போ இந்த சந்திரனால் வரப்படுற யோகங்களில் முதன்மையான யோகமாக என்ன சொல்லப்படுதுன்னா சந்திர அதியோகம் என்று சொல்லப்படுகின்ற சந்திராதி யோகம்னு சொல்லுவோம். சந்திர அதியோகம், சந்திரனால் உண்டாகும் ஒரு அதியோகம்னு ஒன்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த யோகம்னா அமைப்புன்னு சொன்னேன். ஆக ஒரு ஜாதகத்தில் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன். இப்போ இந்த புதனில் கூட தனித்த புதன்னு சொல்லுவோம், பாவர்களோட சேராத ஒரு தனித்த புதன். புதன் வந்து குரு வந்து எந்த நிலையிலும் சுபர், சுக்கிரன் எந்த நிலையிலும் சுபர்,
புதன் கட்டுக்கு உட்பட்ட சுவர், அதாவது பாபர்களோட சூரியன் பாபர், சூரியனோடு சேர்ந்த புதன் சுவர் இல்லை, தனித்த புதன் சுவர். வேற சனி செவ்வாய் மாதிரியான கிரகங்களோடு சேர்ந்திருக்கும் போது புதன் கெட்டு போயிடுவார். அதனால புதன் வந்து தனித்து இருக்கும் போதோ பாபர்களுடன் சேர்ந்திருக்கும் போதோ அவர் சுபராக மட்டுமே இருப்பார். அதே மாதிரி வளர்பிறை நிலைகளில் மட்டும்தான் சந்திரனுக்கு சுபத்துவன்மை இருக்கும், தேய்பிறை அமைப்புகளில் இருக்காது. அப்போ இந்த சந்திரனால் பெறப்படுற யோகம், சந்திரனை தவிர்த்து இருக்கின்ற குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சந்திரனோடு தொடர்பு கொள்ளும் போது இந்த சந்திராதி யோகம் ஏற்படுகிறது. இந்த சந்திராதி யோகத்துடைய உண்மையான அந்த அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கின்ற குரு, சுக்கிர, புதன் இவர்களால் சந்திராதி யோகம் எனப்படுகின்ற ஒரு நல்ல உன்னதமான யோகம் ஏற்படும். இந்த உன்னதமான யோகம் அந்த அவர்களுடைய திசையில வேலை செய்யும். அதாவது குரு திசையிலேயோ சுக்கர திசையிலேயோ புதன் திசையோ அந்த யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக சந்திராதி யோகம் எனப்படுவது சந்திரனுக்கு நேர் எதிரில் 6, 7, 8 அந்த அமைப்புகளில் குருவும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்தோ தனித்தோ தனித்தனியாகவோ ஒரே இடத்துல சேர்ந்தோ, அதாவது 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் புதன் அப்படியாகவோ, அல்லது 6ஆம் இடத்தில் மட்டும் குரு சுக்கிரன் புதன், 7ஆம் இடத்தில் மட்டும், 8ஆம் இடத்தில், அல்லது ஒருவருக்கொருவர் 8இல் குரு, 7இல் சுக்கிரன், 6இல் புதன், இந்த மாதிரி இந்த 6, 7, 8ஆம் இடங்களுக்குள் இந்த குருவும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருப்பது அல்லது இணைந்திருப்பது அல்லது பிரிந்திருப்பது, இது மாதிரியான அமைப்புகள் சந்திராதி யோகம், சந்திர அதியோகம் எனப்படுகின்ற ஒரு சிறப்பான யோகமாக சொல்லப்படுகிறது. சரி, ஏன் இந்த விஷயங்கள் சிறப்பான யோகமாக சொல்லப்படுது? இதில் ஒரு முக்கியமான ஒன்று, இவர்கள் 3 பேரும் மட்டும்தான் இருக்கணும், கூட வந்து பாப கிரகங்களான சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு கேதுக்கள் போன்றவைகள் இருந்தால் யோகத்துடைய அளவு குறையும். ஒரு யோகம்ன்றது முழுமையாக இருப்பதற்கு இந்த மாதிரியான அமைப்பு. சரி, இந்த சந்திரனுக்கு 6, 7, 8 இருந்தால் மட்டுமே அவைகள் யோகமா? அப்படி இல்லை. நான் எப்போவுமே ஒரு ஜோதிடத்துடைய சூட்சுமத்தை நுணுக்கமாகவே உங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்குவேன். இதில் உள்ள ஒரு நுணுக்கம் என்னென்னா, ஒரு சூட்சுமம் என்னென்னா, சந்திராதி யோகம் எனப்படுவது சந்திரனுடைய ஒலியை மற்ற கிரகங்கள் வாங்கி உங்களுக்கு தன்னுடைய ஒலியோட கலந்து உங்களுக்கு நன்மையை செய்வது. அப்போ ஒலி கொடுக்கின்ற சந்திரன் ஒளியாக இருக்க வேண்டும். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதாவது ஒளியை தருகின்ற இந்த மூவரையும், குருவையும் சுக்கிரனையும் புதனையும் 6, 7, 8ஆம் இடங்களில், இப்போ இந்த 6 முதல்ல இதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த 6, 7, 8 அப்படின்றத ஏன் சொல்றாங்க? இப்ப இந்த 7ஆம் இடம் வந்து சந்திரன் நேருக்கு நேராக பார்ப்பார். தனக்கு நேராக சந்திரன் ஒரு இடத்தில் இருக்கும்போது தனக்கு நேராக இருக்கின்ற 7ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தை தன்னுடைய நேர் பார்வையால் பார்ப்பார். அந்த பார்வைன்றதே ஒலி வீச்சு அப்படின்னு தான் நான் ஏற்கனவே நிறைய எழுதியிருக்கிறேன், நிறைய சொல்லியிருக்கிறேன். ஆக சந்திரனுடைய நேர் பார்வை தனக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒரு கிரகத்தோடு பார்க்கும்போது அந்த பக்கத்தில் நான் இப்போ உங்களை நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, உங்கள் அருகில் இருக்கும் ஒருவரையோ இந்த பக்கத்தில் இருக்கும் ஒருவரையோ நான் பார்க்காமல் இருக்கிறேன் என்று பொருள்படாது இல்லையா? நான் உங்களையும் பார்ப்பேன், பக்கத்தில் இருக்கும் இருவரையும், உங்கள் வலதுபுறத்தில் ஒருத்தர் உட்கார்ந்திருந்தால் அவர் மேலும் என் பார்வை விழும், இடதுபுறத்தில் ஒருவர் உட்கார்ந்திருந்தால் அவர் மேலும் என்னுடைய பார்வை விழும் என்ற அமைப்பின்படி பார்வையின் தத்துவம் தான் இந்த சந்திர அதியோகம். என்ன பார்வையின் தத்துவம்? சந்திரன் தனக்கு நேராக இருக்கின்ற ஒரு சுப கிரகத்தை அவர் பார்த்து தன்னுடைய ஒளியால் சுபப்படுத்துவார். அந்த ஒளியின் அளவு சற்று குறைவாக 6ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் விழும். ஒரு பார்க்கின்ற கிரகம் 7ஆம் இடத்தை பார்த்தாலும் அதனுடைய ஒளிச்சிதழ்கள் 6, 8ஆம் இடங்களில் கொஞ்சம் பரவலாக விழும். அதிலும் சந்திரன் வந்து நம்முடைய பூமிக்கு நேர் பக்கத்தில் 4 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒரு துணைக்கோள் என்பதால் இந்த யோகம் வந்து ஒரு சிறப்பாக சொல்லப்பட்டது. அதாவது தனக்கு நேர 7ஆம் இடத்தில், 6, 7, 8 இருக்கிற கிரகங்களில் இந்த 7ஆம் இடத்தில் இருக்கிற கிரகத்தையும் பார்ப்பார், 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார் அப்படின்றதுல. சரி, பார்ப்பார் அப்படின்றதுல உள்ள ஒரு சூட்சுமம், நான் மறுபடியும் சொன்னதை போல அவர் பார்க்கின்ற வலிமையோடு, ஒளி பொருந்திய தன்மையோடு இருக்கிறாரா? சந்திர அதியோகத்திற்கு சந்திரன் ஒளியோடு இருக்கிறாரா என்பது மிக மிக முக்கியம். இவர் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் இங்கே 6, 7, 8ஆம் இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்துல வந்து நிச்சயமாக சூரியனோடு இருப்பார். அது வந்து ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பு தான், இருந்தாலும் அது ஓரளவுக்கு சரியே. அதாவது சூரியனும் புதனும் ஒன்றாக இருக்கும்போது அவர்கள் இருவரையும் பார்த்தால் அது ஒரு நல்ல அமைப்பு. அல்லது அப்போதுதான் பௌர்ணமிக்கு செல்லுகின்ற, அதாவது தேய்பிறை சந்திரனாக அவர் இருந்தாலும் அப்போதுதான் வந்து பௌர்ணமியை விட்டு விலகிய வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது பௌர்ணமிக்கு மிக நெருக்கமாக முதல் நாள் இருக்கின்ற ஒரு சந்திரன் அமைப்பு. சந்திரன் வந்து ஒரு 90% ஒலியோடு இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரியான சந்திர அதியோகம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை ஒருவருக்கு தரும். ஒருவருடைய ஜாதகம் மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு யோகமற்றதாக, ஒரு அதிர்ஷ்டமற்றதாக இருக்கும்போது அவர் அதிர்ஷ்ட சூழ்நிலையில் உள்ள நல்ல லக்ஸரியான ஒரு அமைப்பு
அமைப்புல வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த ஜாதகத்தை பார்த்தால் அதுல இந்த அமைப்பு நிச்சயமாக இருக்கும். சந்திர அதியோகம் சம்பந்தப்பட்ட கிரகம், தசை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கிரகத்துடைய கிரகம் வந்து சந்திரனுக்கு 6, 7, 8 எங்காவது இருந்து அந்த சந்திரன் ஒரு வலிமையான ஒளிபிறந்திய பூரண சந்திரனாகவோ பௌர்ணமிக்கு அருகில் இருக்கின்ற சந்திரனாகவோ அல்லது அப்போதுதான் பௌர்ணமியை விட்டு வெளியே வருகின்ற ஒரு சந்திரனாக சந்திர அமைப்பிலேயோ இருப்பார். ஆகவே சந்திர அதியோகம் நீங்கள் கேட்டதைப் போல சந்திரனால் பெறப்படுகின்ற யோகத்துல மிக மிக முக்கியமான ஒரு யோகம் சந்திர அதியோகம் என்று சொல்லுவோம். அந்த சந்திர அதியோகம் சந்திரன் ஒளித்தன்மையுடன் இருந்து பூரண ஒரு அமைப்பிலேயோ அல்லது பூரணத்திற்கு பக்கத்திலேயோ பௌர்ணமிக்கு அருகிலேயோ இருக்கும்போது ஒரு நல்ல ஒளியோடு இருக்கும்போது அவருக்கு நேரெதிரில் 6, 7, 8 இடங்களில் கலப்பற்ற சுபர்களான சுக்கிரன் புதன் குரு போன்றவர்கள் சேர்ந்து அல்லது இணைந்து அல்லது தனித்தனியாக அமரும் போது இந்த யோகம் உண்டாகும். இந்த யோகத்தின் பலன்களை அனுபவிப்பதற்கு அந்த குரு சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்களுடைய தசை வர வேண்டும். இந்த மாதிரியான யோகம் இருந்து அந்த தசையும் வருபவர்கள் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள்.